என் இனிய தமிழ் மக்களே, வணக்கம். நான் உங்களில் ஒருவனாய் எனது குரல் என்ற இந்த இணைய காணொலியின் ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த எனது குரல் என்ற இணைய காணொலியின் அறிமுகமே இந்த காணொலி பதிப்பு. இந்த எனது குரல் என்ற இணைய காணொலியை நாம் காணொலியின் அறிமுகத்தை மூன்று வினாக்களுக்குள் உள்ளடக்கலாம். அந்த மூன்று வினாக்களும் எதனால், என்ன, எதற்கு. எதனால் எதனால் என்று வரும்போது, என்னுடைய கல்லூரி காலத்தில் நான் மேடைகளில் ஏறி பேசிய வேலைகளில் என்னுடைய பேச்சு நன்றாக இருக்கிறது என்று அதிகமானவர்கள் கூறியதுண்டு. நான் மட்டுமல்ல, ஏனைய மாணவர்களும் பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் கூட உங்களுடைய கல்லூரி காலத்தில் ஏதோ ஒரு விடயத்தில் திறமையானவர்களாக இருந்திருப்பீர்கள். ஆனால் அது உங்களுடைய கல்லூரி காலம் முடிந்து வெளியில் வந்த பிறகு, அல்லது உங்களுடைய பல்கலைக்கழகம் முடிந்து வெளியில் வந்த பிறகு, தொழில் சார்ந்த விடயங்கள், தொழில் சார்ந்த கற்கநெறி முடிந்து வெளியில் வந்த பிறகு அதனை தொடர்வதற்கான சந்தர்ப்பம் என்றது கிடைத்திருக்காமல் போயிருக்கலாம், அல்லது அது தொடர்பு அற்றே போயிருக்கலாம். அப்படிப்பட்ட விடுபட்டு விடாமல் இருப்பதற்காகவே நான் என்னுடைய திறமையை மற்றவர்களிடம் கொண்டு செல்வதற்காகவே, அல்லது என்னுள் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மற்றொரு ஆளுமையை வெளிக்காட்டுவதற்காகவே இந்த எனது குரல் என்ற இணைய காணொலியை உருவாக்கியுள்ளேன். இந்த எனது குரல் என்ற இணைய காணொலியில் என்ன இருக்கின்றது மற்ற நீங்கள் கேட்கலாம். மற்றவர்கள் பேசாதே நீ பேச போறேன். ஆமா, நான் மற்றவர்கள் பேசாதது தான் பேச போறேன், மற்றவர் பேசினதையும் பேச போறேன். என்ன அப்படி வித்தியாசமா பேச போறேன்? மனித உளவியலை பற்றி பேச போறேன். மற்றது எனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் மனிதனை பற்றிய பல வினாக்களுக்கு விடைகள், என்னுள்ள விடைகளுக்கு வினாக்களுக்கு விடைகளை அளிக்க போகின்றேன். அது உங்களுடன் பகிரப்போகிறேன். ஏன் என்னுடைய வினாக்கள் உங்களுடைய வினாக்களாகவும் இருக்கலாம். மற்றும் என்னத்துக்கு நீங்கள் நினைக்கலாம், இது உன்னுடைய ஒரு சுய விளம்பரப்படுத்தல் என்ற ஒரு நினைப்பு பார்த்து கொண்டிருக்கும் மக்களாகிய உங்களிடம் ஏற்படக்கூடும். அது ஏற்படுவது தவறில்லை, ஏற்படுவது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் இந்த எனது குரல் என்ற இணைய காணொலி உருவாக்கியதற்கு காரணம், என்னுள் உறங்கிக் கொண்டிருக்கும் பல தகவல்கள் அல்லது வினாக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கும், மற்றும் தரவு சேகரித்த முறையில் ஒரு விடயம் உண்டு, தரவுகள் தகவல்களாக மாறலாம், தகவல்கள் தரவுகளாக மாறலாம். அதுபோன்றே எனது குரல் என்ற இந்த தகவலும் ஓர் தரவாக மாறலாம், அல்லது மாறும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இதை உருவாக்குகிறேன். எனவே எனது குரல் ஊராக நான் ஒரு விடயத்தை மட்டும் சொல்லிக் கொள்ளுகிறேன். அதாவது, வாய்ப்புகள் என்றது எங்களை தேடி வரும் என்று எவரும் காத்திருக்க தேவையில்லை. எங்களுடைய வாய்ப்புகளை நாங்களே உருவாக்கிக் கொள்ளலாம் என்றது இதன் ஊடாக நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறது. எனவே எனது அடுத்த இணைய காணொலியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவராய், நன்றி, வணக்கம்.